தமிழ் வெப்துனியா வாசர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 2019 நவம்பர் மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் தொடங்கும்போது மிதுன ராசியில் ராகுவும், கன்னியா ராசியில் செவ்வாயும், துலா ராசியில் சூரியன் புதனும், விருச்சிக ராசியில் சுக்கிரனும், தனுசு ராசியில் மாற்றம் பெற்ற குரு சனி கேதுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி அன்று புத பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி அன்று சூரிய பகவான் துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு காலை 8:30 பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்குதான் கார்த்திகை மாதத்தினுடைய பிறப்பு. 22ஆம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். நட்பிற்கும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பும் கொடுக்கும் மீன ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த மாதம் தொடங்கும் போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சனி மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை செவ்வாய் தனது 7ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். ஒரு மிகச்சிறந்த காலகட்டம், ஒரு பொன்னான காலகட்டம், அருமையாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்க்குறார். சுகஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். ரணருண ரோகஸ்தானத்தை 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். எல்லாமே சிறப்பாக இருக்குது. மங்கள காரியங்கள் அதிக அளவில் நடைபெறும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த வீடு, மனை, வாகனம் சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகிவிடும். குடும்பஸ்தானம், குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கடிந்து விட்டது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கடன்கள் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. சுகஸ்தானத்தை குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார். ஸோ கண்டிப்பாக சுகம் அதிகரிக்கும், ஆடம்பர பொருட்கள் சேரும். கல்வி சம்பந்தமாக இருந்து வந்து அனைத்து விதமான தடைகளும் நீங்கள் விடும். அரியர்ஸ்லாம் முடிப்பதற்கு ஒரு நல்ல காலகட்டம் கடிந்து விட்டது. இப்போது அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதம் தொடங்கும். ஸோ தைரியமாக இருக்கலாம். மீன ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அரியர்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. தொழில் ஸ்தானத்தை அலங்காரம் பண்ணுறதுனால தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். மிகச்சிறந்த ஒரு நல்ல லாபம் என்பது உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. எவ்வளவு பொறுப்புகள் கொடுத்தாலும் அந்த பொறுப்புகளை மிக மிக கச்சிதமாக ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு செவ்வாய் மாறுறதுனால ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தும் போது, தீ மின்சாரம் இதை பிரயோகப்படுத்தும் போதுலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்துகிறவங்க தயவுசெய்து ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க. அடுத்ததாக பார்க்கும்போது 9ஆம் இடத்திற்கு உங்களுடைய அருக்குடையவரான சூரியன் 17ஆம் தேதி வருகை தரவிருக்கிறார். ஸோ அதன் பிறகான காலகட்டம் பார்த்தோம்னா அரசாங்க ரீதியிலான அலுவல்கள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நிச்சயமாக முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல பதவி உயர்வு, எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் எல்லாமே நிச்சயமான முறையில் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலைக்கு நீங்கள் பணியமர்த்தப்படுவீர்கள். தினசரி குரு பகவானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.